சார்ந்த பிரச்சனைகள் எனவே இவற்றிலிருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் பிரியா சோக்கலிங்கம் அவர்கள் நம் விடிய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட வணக்கம் இன்று டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை நோய் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருக்கின்றது என்றதை பார்க்கின்றோம் இளம் வயதிலேயே இப்போது டயபெட்டிஸ்னால நிறைய பேர் டயக்னோஸ் இருக்காங்க அவங்களே மருந்து மாத்திரைகளில் அவர்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஏன் வருது இந்த டயபெட்டிஸ் எதனால் வருது அது என்ன அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கின்றது ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் சரிங்களா நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது நம்ம உடம்புல தைராய்டு ஹார்மோன் ஒன்று இருக்குது இன்சுலின் அப்படிங்கிறது இருக்குது நம்மளுடைய ஈஸ்ட்ரஜன் டெஸ்டோஸ்ட்ரோன் இதெல்லாமே ஹார்மோன்ஸ் ஸோ இப்போ இன்சுலின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அதனுடைய அளவு குறைந்தால் இல்லை இல்லாட்டி அதனுடைய செயல்பாடு குறைந்தால் அதை தான் நாம் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இன்சுலினுடைய முக்கியமான வேலை நம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை சரியான அளவில் வைத்துக்கொள்வது சர்க்கரை அளவை ரொம்ப அதிகமாகவும் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அந்த இன்சுலின் என்ற ஹார்மோனின் வேலை ஸோ இந்த இன்சுலின் என்ற ஹார்மோன் சில பேருக்கு சுத்தமாகவே இல்லாமல் இருக்கலாம் சிறு வயதிலேயே அவர்கள் இன்சுலின் டோட்டல் லேக் ஆஃப் இன்சுலின் இருக்கலாம் அதை டைப் ஒன் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவர்களுக்கு கண்டிப்பாக ஊசி மூலியமாக இன்சுலின் செலுத்தி அவர்களின் சர்க்கரை அளவை நாம் காப்பாற்ற வேண்டும் சில பேருக்கு சில பேருக்கு இல்லை நிறைய பேருக்கு வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி அதிகமாக வயது அதிகமாக ஆக வருகின்றது இதே டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப காமன் நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிட்ஸ் டயபெட்டிஸ் அப்படின்னு இதுக்கு ஒரு பேருண்டு ஸோ எடுத்த உடனே இவர்களுக்கு இன்சுலின் ஊசி தேவைப்படாது அவர்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த சில மருந்துகளில் முதலில் அதை கட்டுப்படுத்துவோம் அதே மீறி அவர்களால் அந்த இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த மு முடியவில்லை என்றால் அவர்களுக்கும் சில காலங்கட்டத்தில் இன்சுலின் எக்ஸ்டர்னல் இன்சுலின் இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படுகின்றது ஸோ இதுதான் டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுக்கான மெக்கானிசம் ஸோ இந்த இன்சுலினை சுரக்கக்கூடிய அந்த உறுப்பு வந்து கிரியாஸ் என்று பெயர் இந்த பேன்க்ரியாஸில் சுரக்கக்கூடிய இன்சுலின் ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் நம்ம அதை டயபெட்டிஸ் சொல்கிறோம் அந்த இன்சுலின் போய் செயல் செய்யக்கூடிய அந்த எண்ட் ஆர்கன்ஸ் நம்மளோட தசைகள் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸோ இல்லை லிவரில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸோ அந்த இன்சுலின் எஃபெக்ட் அதில் குறைஞ்சிருந்தால் எண்ட் ஆர்கன் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் அது இன்சுலின் இருந்தாலுமே அதனுடைய வேலை செயல் அவ்வளோவா செய்ய முடியல ஸோ அப்போயும் சுகர் லெவல் பிளடில் அதிகமாக தான் ஆகிடும் ஸோ சுகர் லெவல் பிளட்டில் அந்த சீராக இருக்கணும்னா என்ன அர்த்தம் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் நாம் பன்னெண்டு மணி நேரம் எதுவும் உண்ணாமல் இருந்து விட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த உடம்பில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நூறுக்கும் கீழ் இருக்க வேண்டும் எண்பதிலேருந்து நூறுக்குள்ளே இருந்தால் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் நூறுலேருந்து நூற்றி இருபத்தி ஐந்து வரைக்கும் போய்விட்டது என்றால் அது பார்டர் லைன் டயபெட்டிஸ் ஆர் ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் நூற்றி இருபத்தி ஐந்துக்கு மேல் இருந்தால் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அதை டயபெட்டிஸ் அப்படின்ட்டு டயக்னோஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி போஸ்ட் பிராண்டியல் நாம் சாப்பிட்டு ஒரு உணவை உண்ட பிறகு இரண்டு மணி நேரம் கழித்து நாம் அந்த பிளட் சுகரை எடுக்கும்போது அது எந்த லெவலில் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு அறிகுறி மூன்றாவது முக்கியமாக ஹெச்பி ஏ ஒன் சின்ட்டு ஒரு லெவல் பார்க்குறோம் கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் அப்படின்னா என்ன நாம் மூன்று மாதங்களுக்கு நம் உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இந்த ஹெச்பிஎவன்சி டெஸ்ட் சொல்லும் ஸோ இந்த டெஸ்ட் வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவர்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை செய்து செய்து கொள்ள வேண்டும் ஸோ அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற மாத்திரைகள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா கரெக்டான லெவலில் அவர்களுக்கு சுகரை மெயின்டைன் பண்ணதா இல்லை அவர்களுக்கு இன்னும் அதிகமான மருந்து மாத்திரைகள் டோஸ் அதிகம் பண்ணணுமா வேறு வேறு டைப்ஸ் ஆஃப் இன்ஸ் டயபெட்டிக் மெடிசன்ஸ் இருக்குது ஸோ மல்டிப்புள் அதிகமான ஒன்று இரண்டு மூன்று டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை இன்சுலின் இன்ஜெக்ஷன் தேவையா இதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஹெச்பிஏவன்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டாக்டர்ஸ்க்கு ஸோ இப்போ இன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் டாக்டர் இப்போ நிறைய டயபெட்டிக் ப்ளேஸஸ்லேயோ ஹெல்த் சென்டர்ஸ்லேயோ என்ன சொல்கிறாங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்போ அவங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க நல்லா காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடலாம் பழத்துலேயும் அப்போ சர்க்கரை இருக்கே டாக்டர் அதை நாம் எடுத்தால் நல்லதாக கெட்டதாக நிறைய பேர் கேட்குறாங்க சிம்பிள் கார்போஹைட்ரேட் ஸோ சிம்பிள் சுகர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஸோ இது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணக்கூடிய ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் ஸோ சர்க்கரை சுகர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் சுகர் சப்ஸ்டிடியூட்ஸ்ன்னு வருது இல்லைங்களா டைரெக்டாக சுகர் இல்லை பட் டேப்லெட் மாதிரி சின்ன சின்னதாக வரும் அதை சில பேர் சக்கரை அந்த இனிப்புத்தன்மைக்காக உபயோகிக்கிறார்கள் அதையும் முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி தேன் சில பேர் சக்கரை நல்லது இல்லைன்னு சொல்லி தேனோ பணம் கற்கண்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதெல்லாமே வந்து டைரெக்டாக சுகராக கன்வெர்ட் ஆகி நமக்கு கொஞ்சம் கெடுதலை உண்டு பண்ணும் ஸோ அந்த மாதிரி சிம்பிள் சுகர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னால் அது கூட நாரிச்சத்து மாவுச்சத்து எல்லாம் கலந்து இருக்கும் அந்த இனிப்பு தன்மையில் ஸோ கேரட் பீட்ரூட் இந்த மாதிரியான காய்கறிகளில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அதே மாதிரி பழமாக நாம் முழு பழங்கள் ஆப்பிளோ ஆரஞ்சோ இல்லை கொய்யாப்பழம் சாத்துக்குடி எதுவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பழங்களை நன்றாக பழமாக வெட்டி சாப்பிடும்போது அது அந்த நாரிச்சத்தும் நல்ல அந்த பல்ப் அண்ட் ஃபைபரோடு சேர்ந்து எடுக்கும்போது அந்த சுகர்ஸ் உடம்புக்கு நல்லதாக அமைகிறது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஆல் த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஸோ அவாய்ட்னால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ஃபீஸிபிள் கிடையாது ப்ராக்டிக்கல் கிடையாது பட் ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும் அதை வந்து அந்த சாக்லேட் எடுக்கிறதோ இல்லை ஒரு ஸ்வீட் எடுக்கிறதோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி குறைத்து கொண்டே இருக்கிறேன் ஸ்வீட் திங்ஸ் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் இல்லை டேட்ஸ் எடுக்கலாம் டேட்ஸ் கூட நல்லா சர்க்கரை அதிகமாக கலக்காத டேட்ஸ் நம்ம பேரிச்சம்பளம் சொல்லுவோம் நேச்சுரல் ஃபார்மில் இது எல்லாமே நல்லது சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஸ்வீட் திங்ஸ் நாம் விரும்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் மைதா பொருட்கள் ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இதில் சர்க்கரையை அதிகமாக அதிகரிக்கக்கூடிய தன்மை நிறைய இருக்கின்றது ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ரெடிமேட் ஃபுட்ஸ் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாத்தையும் குறைத்து கொள்ளலாம் நாம் வீட்டிலிருந்து தயார் செய்யக்கூடிய நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதே மாதிரி குளிர்பானங்களை எடுக்க வேண்டாம் நோ ஆடட் சுகர் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாலுமே அதில் நீங்கள் அந்த இன்கிரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு ஸ்டாச்சோ இல்லை கார்ன் சுகர் இந்த மாதிரி வேறு சில விதமான இனிப்புத்தன்மையை சேர்த்திருக்கலாம் ஸோ அதையும் குறைத்து கொண்டு வீட்டில் செய்யக்கூடிய நேச்சுரல் ட்ரிங்க்ஸ் இதை நாம் விரும்பி எடுத்துக்கொள்ளலாம் ஸோ குழந்தை பருவத்திலிருந்தே நாம் எல்லோருக்கும் அது குடும்பத்தினர் அனைவருக்குமே இது ஒரு ஹேபிட்டாக நம்ம செய்ய வேண்டும் இப்போது ஒரு பண்டிகை வருது கொண்டாடுகிறோம் என்றால் சரி பரவாயில்லை ஆனால் தினம் தினம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்ஸோ இல்லை ஒரு தீய உடம்புக்கு தீங்கு விளைவிக்கூடிய உணவுப் பொருட்களையோ நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடாது இதனால் நாம் பெற்றோர்கள் மட்டுமல்ல ஸ்கூலில் இருக்கிறவங்க டீச்சர்ஸ் இப்போ அங்கே இருக்கிற அந்த கேஃபிட்டீரியா இல்லை கேன்டீனில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து இது ஒரு கூட்டு முயற்சியாக செய்தால் தான் நம் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் என்ற ஒரு பிரச்சனையை நாம் கையாள முடியும் ஆனால் அது முடியும் அது ரொம்ப சாத்தியமானது தான் நிறைய மேலை நாடுகளில் இப்போது இந்த பிரச்சனைகள் குறைந்து கொண்டேதான் வருகின்றன அவர்களை நாம் இப்போது கொஞ்சம் பின்பற்றலாம் இப்போ அவர்கள் நம்மளெல்லாம் பின்பற்றி நல்ல ஒரு வாழ்க்கை முறை யோகா உடற்பயிற்சியெல்லாம் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க நாம் இப்போ அவர்களை பின்பற்றி நல்ல ஒரு தடுப்பு முறைகள் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இவற்றை மேற்கொண்டால் டயபெட்டிஸ் இல்லைங்க ஹைப்பர் டென்ஷன் கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இவை எல்லாற்றுக்குமே ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடலாம் சமூகத்தில் நடக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றிற்கான தீர்வனை காணலாம் என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் அடுத்த பகுதியாக தீதும் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உணவு பழக்க வழக்கங்கள் என்பது ஒரு கலாச்சாரத்தினுடைய வாழ்க்கை முறையினுடைய பன்முகத்தன்மையை குறிப்பதாகும் இன்னும் சொல்லப்போனால் சைவம் அசைவம் இன்னும் பலவிதமான உணவு முறைகள் என்பது அந்தந்த மக்களினுடைய வாழ்க்கை பாதைகளையும் பண்பாட்டு வாழ்க்கையினுடைய வெவ்வேறு முறைமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒருவருடைய பாரம்பரியம் தொழில் பொருளாதாரம் அதே போல் அவர்களுடைய மற்ற வாழ்க்கைச் சூழல்கள் எல்லாவற்றின் அடிப்படையிலும் தான் ஒரு தனிநபரினுடைய ஒரு குடும்பத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட சமூகப் பிரிவினருடைய உணவுப் பழக்க வழக்கங்கள் அமைகின்றன ஆனால் இன்றைக்கு உணவுகள் சார்ந்து பெரும் சர்ச்சைகள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எது சரியான உணவு முறை எது சரியான உணவுப் பழக்க வழக்கம் எது ஆரோக்கியமான உணவு எது ஆரோக்கியமற்ற உணவு எது கலப்பட உணவு இப்படியெல்லாம் வெவ்வேறு சர்ச்சைகள் பல்வேறு விதமான வதந்திகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் சமீப காலத்தில் அசைவ உணவுகள் தொடர்பான இந்த சர்ச்சைகள் வதந்திகள் என்பவை பெருமளவு அதிகரித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்படி போது நிறைய இந்த அசைவ உணவுகள் தொடர்பாக சென்னையில் பிரியாணி என்று எடுத்துக்கொண்டால் அதில் காக்கா பிரியாணி விற்கப்படுவதாக அதாவது காகத்தினுடைய அந்த இறைச்சியினால் சமைக்கப்பட்ட உணவுகள் அவை இன்றைக்கு இது கோழி பிரியாணி என்று விற்கப்படுவதாக ஒரு பெரிய வதந்தி பரவியது ஒரு சிறிது காலத்திற்கு முன்பு சிக்கன் சாப்பிடுவதால் வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துக்களை பற்றியெல்லாம் ஒரு பத்திரிகை செய்தி கற்றை வெளியிட அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியது உங்களுக்கு நினைவிருக்கும் அதே போல் நீங்கள் இது பிரியாணியில் பூனைக்கறி கலந்து விற்கப்படுவதாக செய்திகள் திடீரென வெளிவந்தன அது அசைவம் சாப்பிடுவர்களுடைய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதை நாம் பார்க்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்பு பிளாஸ்டிக் முட்டை அதாவது பிளாஸ்டிக்னால் செய்யப்பட்ட அல்லது பிளாஸ்டிக் பொருளினால் செய்யப்பட்ட செயற்கை முட்டைகள் சந்தையில் விற்கப்படுகின்றன இது உடல்நலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்கிற விதமான செய்திகள் கூற கூட பரவின அதே போல் மீனில் ரசாயன உணவுகள் கலக்கப்படுவதாக ஒரு செய்திகள் பரவலாக அந்த ரசாயன பொருட்கள் கலக்கப்பட்டு அவை பதப்படுத்தப்படுப்படுவதனால் அது உடல்நலத்திற்கு பெரும் கேடு விளைவிக்கிறது என்று இந்த செய்திகளை எல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக போது அவை முறையாக ஆய்வுக்குழு உட்படுத்தப்பட்டு அது ஏதாவது மக்களிடம் அது பற்றிய உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறதா அதிகாரப்பூர்வமான உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை அல்லது தனிப்பட்ட மருத்துவ அமைப்புகள் கூட அத்தகைய ஒரு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டனவா என்று பார்த்தால் அதுவும் இல்லை ஆனால் தொடர்ந்து இந்த வதந்திகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது நீங்கள் சாதாரணமாக ஒரு கடையில் போய் ஒரு இறைச்சி வாங்கி சாப்பிடுகிறீர்கள் அப்படி வாங்குகிற ச இறைச்சி என்ன வகையான இறைச்சி என்கிற குழப்பம் அல்லது ஒரு அசைவ உணவு என்ன வகையான ஒரு உணவு என்கிற குழப்பம் எல்லாவற்றின் மீதும் இருந்தால் நீங்கள் உண்மையிலேயே அசைவ பழக்க உணவு பழக்க வழக்கத்தையே விட்டுவிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நீங்கள் ஆட்படுகிறீர்கள் உளவியல் ரீதியாக அசைவ உணவு சாப்பிடுவது தொடர்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடம் ஒரு தயக்கம் வர ஆரம்பித்து விடுகிறது இது ஒரு குறிப்பிட்ட வகையான அசைவம் சாப்பிடுகிற அல்லது அசைவ உணவு முறைக்கு எதிரான ஒரு தாக்குதலாக திட்டமிட்ட வகையில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகிறதா என்கிற சந்தேகம் எழுகிறது ஆனால் பொதுவாக இது போன்ற வதந்திகள் தனித்தனியாக உருவாகின்றனவா திட்டமிட்டு உருவாகின்றனவா என்று கண்டுபிடிப்பது கடினம் இது அசை உணவு வகைகளில் மட்டுமல்ல கொஞ்ச நாளைக்கு முன்பு பிளாஸ்டிக் அரிசியை பற்றி நிறைய பேர் பேசினார்கள் பிளாஸ்டிக் அது நிறைய சமூக வலைத்தளங்கள் எல்லாம் அதை பற்றி நிறைய விவாதங்கள் நடந்தன நிறைய வாட்ஸ்அப் தகவல்கள் எல்லாம் பகிர பகிரப்பட்டன ஆனால் யாராவது இந்த பிளாஸ்டிக் அரிசியை பார்த்ததாகவோ அது சோதனை கூட்ட கூடத்தில் பரி பரிசோதிக்கப்பட்டதாகவோ எந்த தகவலும் இல்லை அப்படித்தான் பிளாஸ்டிக் முட்டையும் இப்பொழுது சமீபத்தில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உங்களுக்கு தெரிந்திருக்கும் அது சென்னை ரயில் நிலையத்திற்கு வந்த சுமார் இரண்டாயிரம் கிலோ இறைச்சி ராஜஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த இறைச்சி என்பது அது நாய்க்கறி என்று அந்த அதிகாரிகளால் ஒரு வதந்தி என்பது பரப்பப்பட்டது அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறியது அதாவது அந்த உரிக்கப்பட்ட ஆடுகள் அதனுடைய வால் நீளமாக இருந்ததனால் அவை நாய்கள் என்று முடிவு செய்து அதிகாரிகள் ஊடகங்களுக்கு தந்த செய்தியின் மூலமாக சென்னையில் ஹோட்டல்களில் நாய்க்கறி கலக்கப்படுகிறது ஆட்டுக்கறி என்று சொல்லி என்று ஒரு பெரிய செய்தி வெளியிடப்பட்டது அது பிறகு ஆய்வுகளில் பல்வேறு நிலை ஆய்வுகளில் டிஎன்ஏ பரிசோதனை வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டு கடைசியில் அது நாய்க்கறி அல்ல ஆட்டுக்கறி என்பது முடிவானது ஆனால் அதற்கு பிறகும் அதிகாரிகள் விடுவதாக இல்லை தாங்கள் செய்த இந்த பொய்யான தகவல்களை தாங்கள் பரப்பிய இந்த பொய்யான தகவல்களை மறப்ப மறைப்பதற்காக அந்த உணவு என்பது முறையான ஒரு அனுமதி இல்லாமல் கொண்டு வரப்பட்டது அல்லது அது கெட்டு இருந்தது அதாவது முறையாக ராஜஸ்தானிலிருந்து பதப்படுத்தி அது கொண்டு வரப்படவில்லை அதற்கு தேவையான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாமல் கொண்டு வரப்பட்டன கெட்டுப்போன அந்த மாமிச உணவை சாப்பிட்டிருந்தால் மக்கள் அவர்களுடைய உடல்நலம் பெரிதும் பாதிக்கப்படும் என்றெல்லாம் அவர்கள் அதை திசை திருப்பி வேறுவிதமாக இன்றைக்கு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் எந்த அடிப்படையில் ஒரு ஆட்டுக்கறியை நாய்க்கறி என்று செய்தி பரப்பினார்கள் என்கிற விஷயமே மறைக்கப்பட்டுவிட்டது ஒரு ஆய்வு ரீதியாக முடிவு செய்ய வேண்டிய விஷயத்தை எதற்காக செய்தார்கள் என்று ஆனால் இப்படி பரப்பப்பட்ட வதந்தியின் மூலம் மூலமாக ஆட்டிறைச்சி தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் பெரும் இழப்புகளை சந்தித்தார்கள் அதாவது ஒரு கிட்டத்தட்ட அவர்களுக்கு அந்த கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட இழப்பு என்பது சுமார் பத்து கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் என்று கூட மதிப்பிடப்படுகிறது அப்படி பார்க்கிறபோது இந்த இழப்பு என்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆட்டிறைச்சி விற்பனை கடுமையாக குறைந்து போனது உணவகங்களில் பிரியாணியினுடைய விற்பனை கூட பெருமளவுக்கு குறைந்து போய்விட்டதாக ஓட்டல் உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் சொன்னார்கள் இவர்கள் இந்த இறைச்சி விற்கக்கூடியவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இங்கே இங்கு ஆட்டிறைச்சியை கொண்டு வருவதற்கு தமிழகத்தில் அதிகாரிகளுக்கு பெருமளவிற்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் ஒருவேளை இந்த லஞ்சம் கொடுக்கிற பிரச்சனையில் வந்த சிக்கல்கள் காரணமாக அதிகாரிகள் இப்படிப்பட்ட ஒரு வதந்தியை பரப்பிவிட்டார்களா என்கிற சந்தேகமும் பலருக்கு இருக்கிறது தாங்கள் கேட்ட தொகையை இந்த வியாபாரிகள் கொடுக்கவில்லை என்று கிளப்பி விட்டார்களா என்று இன்னொன்று அந்த இறைச்சி கெட்டுப்போய் விட்டது என்று சொல்லி அவசர அவசரமாக இந்த பரிசோதனை முடிவுகள் வருவதற்கு முன்பே அளித்து விட்டார்கள் நீங்கள் ஒரு பிரச்சினை என்று வந்துவிட்டால் நீங்கள் அதற்கு உண்மையில் இதில் யார் குற்றம் செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு சாட்சியமான இறைச்சியை உடனே அழித்து விட்டார்கள் இப்படியாக ஒரு விஷயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமலேயே அந்த விஷயத்தை ஒரு ஒரு விஷயம் பூதாகரப்படுத்தப்படுவது பிறகு அது மர்மமாக்கப்பட்டு யாருக்கும் தெரியாமல் மறைந்து போய்விடுவது என்பது தமிழகத்தில் இப்பொழுது வழக்கமான ஒரு நடைமுறையாகவே மாறிவிட்டது அது மா மனிதர்களுடைய மரணம் தொடர்பாக இருந்தாலும் சரி ஆடு போன்ற ஒரு உயிரினங்களினுடைய ஒரு இறைச்சி தொடர்பாக இருந்தாலும் சரி அது சம்பந்தமாக எழுப்பப்படுகிற எந்த சந்தேகங்களும் தீர்க்கப்படுவதில்லை ஆனால் வதந்திகள் எப்போதும் கொடிகட்டி பறந்த வண்ணம் இருக்கின்றன இது நிச்சயமாக ஒரு நாட்டில் மக்களிடையே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு வதந்தி இரண்டு வதந்தி என்றால் பரவாயில்லை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் உணவுப் பொருட்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக இந்த வதந்திகள் பரப்பப்படுவது என்பது மக்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது உணவு கட்டுப்பாடு அல்லது உணவு தர கட்டுப்பாட்டிற்கென அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற விஷயங்கள் அவர்கள் செயல்பாடுகள் என்ன எப்படி பத்து ஊடகங்கள் எதன் அடிப்படையில் இந்த செய்திகளை வெளியிடுகின்றன என்பதையெல்லாம் நாம் பார்க்கிற போது இந்த விஷயத்தில் நாம் எதிர்காலத்தில் வதந்திகளை எந்த நம்பாமல் இருப்பது என்பது நம்ம நமக்கு முக்கியமோ அந்தளவிற்கு உண்மைகளை கண்டறிந்து சொல்வது என்பதும் மிக மிக முக்கியமானது அதற்கு அதற்கான பொறுப்பு வாய்ந்தவர்கள் தகுதி வாய்ந்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு வேண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருதுனர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம் நாம் வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருதினர் பகுதி வணக்கம் நேர்களே விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருதினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருதினர் உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் தலைவர் திரு ஜே செல்வகுமார் ஒரு அமைப்போட தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்தியாவுக்கும் அயல்நாடு வாழ் தமிழர்களுக்குமான தொடர்பு கலை இலக்கியம் பண்பாடு வர்த்தகம் இப்படின்னு பல துறைகளில் எவ்வளோ தூரம் இணைஞ்சிருக்காங்கன்னு ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக பல பொறுப்புகளில் இருந்தவர் அப்படிங்கிற முறையில் எப்படி பார்த்துருக்காரு இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்குது நம்மளோட கலாச்சாரம் பண்பாடெல்லாம் மற்ற நாடுகளில் எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் உலக தமிழ் வம்சாவளி அமைப்போட ஒரு தலைவர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார் இந்த ஒரு அமைப்பு தொடங்கி ஒரு ஐந்து ஆண்டுகளை நிறைவடைந்திருக்கு அப்படின்னாலும் இந்தியாவுக்கும் அயல்நாடுக்குமான தமிழர்களுடைய பல தொடர்புகளில் ஒரு தொடர்பாளராக நிறைய பொறுப்புகளில் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கீங்க நம்மளோட கலை இலக்கியம் பண்பாடு வர்த்தகம் இப்படின்னு பல துறைகளில் இன்னைக்கு தமிழர்கள் வந்து மற்ற நாடுகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் ஒரு பொறுப்பாளர் அப்படிங்கிற முறையிலையும் அந்த வளர்ச்சியை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்துருப்பீங்க இன்றைய நிலைப்பாடு அப்படின்னும் போது புலம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவர்களுடைய ஒரு வாழ்வாதாரம் அவங்க சந்திக்கிற சவால்கள் அவங்க வளர்ச்சி அடைந்த விதம் எப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்லோட இன்னைக்கு நீங்க முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார் முதல்ல உலகளாவிய தமிழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு அப்படின்ற ஒன்று உருவாக காரணம் என்ன அங்க இருக்கிற தமிழர்கள் எப்படி வாழ்றாங்க அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க ஒருத்தர் வந்து எட்டு கோடி தமிழர் ஒருத்தருக்கு வந்து பத்து கோடி தமிழர் அப்படின்னு சொல்லிட்டிருக்காங்க அது உண்மை இல்லை நம்ம வந்து நூத்தி தொண்ணூத்தோரு நாடுகளில் நாற்பத்தெட்டு நாட்டு கடவுள் நம்ம தமிழர் வந்து வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட பதிமூணு கோடி அறுபது லட்சம் பேர் வந்து நம்ம தமிழர் இருக்காங்க உலக மக்கள் தொகையில ரெண்டு சதவீதம் உலக மக்கள் தொகையில ரெண்டு சதவீதம் நம்ம தமிழர் இருக்காங்க ஸோ நம்ம தமிழோட பாரம்பரியம்னு சொல்லும்போது விவசாயத்தை கண்டுபிடிச்சது தமிழன் தான் நெசவு தொழிலை கண்டுபிடிச்சது தமிழன் தான் ஸோ இதுக்கான ஆராய்ச்சி ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிறவங்களும் வந்து நம்மளை விட வெளிநாட்டில் இருக்க அதிகமாக வந்து இதுக்கான ஆய்வு கட்டுரைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க சுமேரிய நாகரீகம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சுமேரிய நாகரீகம் இருந்திருக்குது அந்த சுமேரிய நாகரீகத்துக்கு முன்னாடி கிமு ரெண்டு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட தமிழர் வந்து விவசாயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கான ஆய்வுகள்லாம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து அதுக்கான இருக்காங்க அதுக்கு நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா க கீழடியில் இப்போ இருக்கிற ஆதாரங்கள்லாம் நம்மளோட தமிழ் நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்குது அதெல்லாம் வெளியே கொண்டு வரணுன்றது எங்களோட முழு நோக்கமாக இருக்கும் அயல் நாடுகளில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த நம்ம தமிழர் வந்து எப்படி போனாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து சவுத் ஆப்ரிக்காவில் நிறைய பேர் போயிருக்காங்க இரநூறு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம் நம்ம தமிழர் வந்து கரும்பு தோட்ட தொழிலாளராக போயிருக்காங்க இன்றைக்கி கயானால ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்கிறாரு ஒரு தமிழர் வந்து உலகத்துலேயே ஃபஸ்ட்டு தமிழ் பிரைம் மினிஸ்டர் கயானால மோச சீராசாமி நாகமுத்து இருக்காருனா அந்த நாட்டுக்கு போனதும் நம்ம தமிழர் வந்து கரும்பு தோட்ட வேலைக்கு தான் போயிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லேயும் வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து நம்ம தமிழரோட பங்களிப்பு பெரிய ஒரு விவசாய நாடு பெருசாக இருக்குன்னா அதுக்கு வந்து தமிழரோட பங்களிப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து மலேசியாவில் நிறைய கட்டமைப்புகள் வந்து ரயில்வே இதாக இருக்கட்டும் பிரிட்ஜாகட்டும் அந்த நாட்டு இருக்கிற தோட்ட தொழிலாளராக இருக்க தோட்டத் தொழிலாளராக போனவங்க இன்றைக்கி வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துருக்கிறாங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்தவங்களும் இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்தவங்களும் இது ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கான ஆதாரங்கள் வந்து இப்போ கிடச்சிருக்கு ஸோ நம்மளோட இது இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாடு போன பிறகு நம்ம தமிழர் வந்து அந்த நாட்டில் இருக்கிறவங்க கூட பழகி நம்மளோட மொழி வந்து மறைஞ்சிட்டு வருது ஸோ அந்த மொழியை வந்து நம்ம காப்பாற்றணும் அந்த மொழியை காப்பாற்றணும் இப்போ நிறைய நாட்டில் வந்து தமிழர் சொல்லுவாங்க ஆனால் வந்து இங்கிலீஷில் தான் எழுதி தமிழை படிக்கிறாங்க அது மாதிரி சூழ்நிலை இருக்குது அந்த மொழியை வந்து காப்பாற்றணும் கலை கலாச்சாரத்தை வந்து நம்ம சந்ததியினர் அறியணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் பொங்கலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து உலக தமிழர் திருநாள் விழா அதாவது வேர்ல்டு தமிழர் ஃபெஸ்டிவல்னு ஒன்று பண்ணுறோம் அந்த ஃபெஸ்டிவலில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் வந்து இந்த நாட்டுக்கு வரணும் இந்த பாரம்பரியத்தை நம்மளோட சந்ததியினர் அறியணும் அப்படின்றது தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக சார் இப்போ புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்னு வரும்போது நீங்களே வந்து மொத்த இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாப்புலேஷனை பார்க்கும்போது உலக அளவில் இரண்டு சதவிகிதம் தமிழர்கள் இருக்காங்க அப்படின் போது கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லையுமே தமிழர்களோட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுகள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிற தமிழர்கள் அவங்க சந்திக்கிற ஒரு புலம்பெயர்ந்து போகும்போது நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்ன மாதிரியான ஒரு சவால்களை அவங்க சந்திக்கிறாங்க இன்னைக்கு இந்தியாக்கு அப்புறம் வெளிநாடு அதிக அதிகமாக தமிழர் வசிக்கிறது மலேசியா ஸ்ரீலங்கா இப்போது மலேசியாவில் வந்து அரசு பள்ளி ஐநூற்றி இருபத்தி மூணு அரசு பள்ளி இருக்குது இது வந்து அவங்க நம்மளே கொண்டாடல ஆனால் இரநூறு வருஷம் தமிழ் கல்வி பற்றி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்க கொண்டாடினாங்க இது மாதிரி இருக்கும்போது நம்ம தமிழர் வந்து இப்போ அமெரிக்காவில் யுஎஸ்ஏல வந்து இரநூத்தி நாற்பது தமிழ் பள்ளி இருக்குது இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம தமிழனோட பெருமைகளை நம்ம இங்கேருந்து புலம்பெயர்ந்தவங்களும் நம்ம வந்து தமிழ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நாட்டை விட வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிக ஆயத்தமாக பிரயார்த்தனை பற்றி அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க ஸோ நம்ம தான் வந்து நிறைய வந்து தமிழ்நாட்டில் தான் இங்கிலீஷை வந்து இங்கிலீஷில் பேசிக்கிட்டு அது மாதிரி வேற்றுமொழியில் நம்ம ஆர்வமாக இருக்காங்க ஆனால் வெளிநா புலம்பெயர்ந்த தமிழர்கள்லாம் தமிழ் மேலே ஆர்வமாக இருக்காங்க அவங்களோட சூழ்நிலை இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர் இருக்கானா ஏழு கோடி பேர்கிட்ட நம்ம தமிழ் நல்லா பேசுகிறோம் மாற்று மொழியினர் கூட வந்து தமிழ் நல்லா பேசுகிறாங்க ஆனால் அயல்நாடுகளில் இருக்கும்போது எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில கண்ட்ரியில் ஐநூறு பேர் தான் இருக்கிறாங்க அந்த ஐநூறு பேரில் வந்து பேசும்போது தமிழர் வந்து தமிழர் எப்படி பேச முடியும் அது அப் அது மாதிரி மொழி வந்து மறைஞ்சி போயிட்டுருக்கு அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் இங்கே இருக்க தமிழ் ஆசிரியர்கள்லாம் ஒன்றிணைச்சி அயல்நாடுகளில் இருக்கிற தமிழ் மாணவர்களுக்கு நாங்கள் வந்து வேர்ச்சுவல் கிளாஸ் ரூமை ரெடி பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டிலருந்தே அந்த மாணவர்கள் வந்து தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் எந்த நாட்டில் நம்ம வாழ்ந்தாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு வாழ்ந்து அந்த நாட்டு கல்வியை படித்தாலும் தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிக்கணும் நம் தமிழ் பாரம்பரியத்தை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இது அமைப்பு செயல்படுது அவங்க சந்திக்கிற சவால்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது உதாரணத்துக்கு ம மலேசியா அப்படின்னா மலேசியாவில் வந்து நம்ம எப்பவுமே தமிழர்கள் வந்து ரொம்ப உண உணர்ச்சி வசப்படுவாங்க அங்கே பார்த்து இப்போ கூட ரீசெண்டாக வந்து எப்பயுமே வந்து அவங்க வந்து இப்போ நம்ம டிவோஷ்னலாக இருப்பாங்க நம்ம நிறைய தமிழர்கள் வந்து டிவோஷ்னல் ஆன்மீகத்தில் இருப்பாங்க அந்த ஆன்மீகம் அவங்க ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி தப்பு பண்ணால் க கடவுள் வந்து கண்ணக்குத்தும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது வந்து அவங்க மனசெல்லாம் பதிவு பதிவானது அது மாதிரி கோவிலில் வந்து மாற்று மொழியினர் வந்து இது பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்பு இப்போ வந்து அறுபது வருஷத்துக்கு அப்புறம் மலேசியாவில் இப்போ ஒரு வேறொரு எதிர்கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அவங்க வந்து அனைவருக்கும் கல்வியில் சமம் வேலை வாய்ப்பில் சமம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு சவாலாக தான் அதாவது தமிழ எந்த நாட்டில் இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு அது வந்து மாறணும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் எம்எல்ஏங்க எம்பிங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் வந்து நிறைய பிரிவுகளாக பிரிஞ்சு இருக்கிறாங்க இது மூலயமா என்னென்னா அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து சவாலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டோம் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் எல்லாம் இது பண்ணலாம் வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா இப்போ மலேசியாவிலே வந்து ஒரு பத்து சதவீதம் டோட்டல் பாப்புலேஷனில் எட்டு சதவீதம் தான் பன்னெண்டு சதவீதம் த இந்தியர் இருக்காங்க அதில் எட்டு சதவீதம் தமிழர் இருக்காங்க அந்த எட்டு சதவீதத்தில் பத்து சதவீதம் தான் தொழில் முனைவோராக இருக்காங்க மீதி எல்லாமே வந்து ஒர்க்கிங் கேட்டகரியாக தான் இருக்காங்க வேலை செய்கிற அரசாங்கத்துலேயோ ப்ரைவேட்லேயோ வேலை செய்கிற மாதிரி தான் இருக்காங்க அவங்களோட நிலையெல்லாம் மாறணும் இப்போது எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு இதோட விஷயம் என்னென்னா அவங்க வந்து நிறைய பேர் வந்து படிப்பறிவு கம்மியாக இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போனாலும் சரி ஒரு பாரில் போனாலும் சரி ஒரு நைட் கிளப்பில் போனாலும் சரி அங்கே ஒரு பவுன்சருன்னு பார்த்தா தமிழர் தான் இருக்கான் அடியாலாக தமிழர் தான் இருக்கான் இந்த நிலை வந்து நமக்கு மாறணும் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் கல்வி தான் அந்த கல்வியை வந்து நம்ம சிறப்பாக கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு மேன்மையான சமுதாயம் வரலாம் ஒவ்வொரு நாடுகளில் வித்தியாசமான இருக்குது நிறைய பேர் தமிழர் வந்து ஏமாற்றப்படுறாங்க புலம்பேர்ந்து போகிறாங்க இன்றைக்கும் வந்து அந்த மலேசியா நாட்டிலே பிறந்து அந்த நாட்டில் இன்னும் வந்து ஐடென்டி கார்டு இப்போ நம்ம ஊரில் ஆதார் கார்டு மாதிரி அந்த ஊரில் ஐசி ஐசி இல்லாமல் இன்னும் பிறப்பு சான்றுதே இல்லாமலாம் இன்னும் இருக்கிறாங்க அவ்வளோ அறியாமல் இருக்குது ஸோ நிறைய ஒவ்வொரு நாட்டிலும் வித்தியாச வித்தியாசமாக சவால்களை சந்திக்க வேண்டிய சமுதாயமாக நம்ம இருந்துகிட்ருக்கோம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு கல்வி மூலியமாக தான் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்து அவங்கள வந்து எல்லா விதத்துலேயும் முன்னேற் முன்னேற்பாடாக கொண்டு வரத்துக்கு இந்த உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு பாடுபடுது ஓகே கல்வியோட முக்கியத்துவம் பத்தி பேசும்போது நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஆசிரியர்களை கொண்டு போய் இல்லை வர்ச்சுவலாக கிளாஸ் ரூம்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இது எவ்வளோ தூரம் ஒரு சாத்தியப்படும் நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு ஒரு கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த சிஸ்டம் மூலமா இந்த சிஸ்டம் மூலயமா என்னன்னா இப்போ வந்து எல்லா நாட்லையும் அந்த கல்வி வந்து ஒரு ஆறு மணி நேரம்தான் பள்ளியோட நேரம் இருக்கு குறிப்பாக வந்து இப்போ நம்ம நாட்டோட நேரப்படி இப்போ யுஎஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு கிளா இது ப்ரைவேட்டாக ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி நம்மது ஒரு மணி நேரம் ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு ஒரு நாடுகளில் இருக்கிறவங்கள ஒருங்கிணைச்சு அவங்க வந்து நிறைய பேர் வந்து வாலண்டியராக வந்து ஃப்ரீயாகவே எஜுகேஷன் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து அது மூலயம் வருமானம் வருமானம் கேட்குறாங்க எல்லாத்துக்குமே நம்ம அதை செஞ்சு கொடுக்க முடியும் அந்த வர்ச்சுவல் கிளாஸ் ரூமில் நீங்கள் வந்து வர்ச்சுவல் கிளாஸ் ரூமுன்றது ஒரு ஸ்டுடியோக்கு வரணும்னு அவசியமே இல்லை எங்கள் குளோபல் ஆர்கனைசேஷன் டாட் காமில் வந்து பார்த்திங்கன்னா அது வேர்ச்சுவல் அதாவது வேர்ச்சுவல் கிளாஸ் ரூமுக்கு ஒன்று இருக்கும் அவங்களுக்கு ஒரு கியூஆர் கோடு கொடுத்துட்டுனா உங்கள் வீட்லேருந்தே உங்களை கணினியிலேருந்து ஒரே நேரத்தில் ஐயாயிரம் குழந்தைகள் பத்தாயிரம் குழந்தைகள் பாடம் நடத்த முடியும் அது மாதிரி வந்து நிறைய வளர்ச்சிகள்லாம் இருக்குது இது மூலயமா தான் நாங்கள் வந்து நாங்கள் பெரிய எஜுகேஷன் நாங்கள் போகல எழுத படிக்க தெரிகிற அளவுக்கு தான் கல்வியை மொழியை வளர்க்குறதுக்கு தான் விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ப படிக்கணும்னா இந்தியா வந்து படிக்கிற மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் மொழி கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அன்றைய தமிழர்கள் தமிழ் வந்து மிகவும் தொன்மையான மொழிலாம் நம்ம பேசக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கும் பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக விஷயங்களில் அயல்நாடு வாழ் தமிழர்கள் எவ்வளவு தூரம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு இல்லை நம்ம வந்து இந்திய இந்தியாவில் குறிப்பா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டுங்கள வந்து ஒரு சிலர் தான் வந்து ஆர்வமா மிருதங்கம் கற்றுப்பாங்க ஒரு சிலர் தான் வந்து பரதநாட்டியம் கற்றுப்பாங்க ஆனா ஆனா அயல் வந்து கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் ஒரு பையன் இருக்கிறான்னா மிருதங்கம் கத்துக்கணும் ஒரு பெண் இருக்குன்னா பரதநாட்டியத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாவது அவங்க வந்து அதை வந்து பண்ணுறாங்க ஸோ இது இது வந்து ஒரு அவங்க வந்து ஆர்வமாக செய்கிறாங்க மாதிரி ஆடை திருவிழா அதே மாதிரி நம்ம விட இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் ஒரு வேஸ்டி சட்டை போட்டுட்டு போய்டுறோம் ஆனால் கண்டிப்பாக வந்து இடுப்பில் வந்து துண்டு கட்டிட்டு கடவுள் முன்னாடி நம்ம சாதாரணமாக ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் துண்டு கட்டிக்கிட்டு அந்த பாரம்பரியத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க இதில் வந்து பாரம்பரியத்தை பார்க்குறதுக்கு அங்கே இருக்கிறவங்க இருக்குது அந்த நாட்டில் மேல்நாட்டு சமூகங்கள் மேல்நாட்டு மோகத்தில் வந்து அவங்க மாறிடக்கூடாதுன்றதுக்காக இன்றைய தலைமுறையினருக்கு வந்து இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போகணுன்றதுக்காக தான் ஆண்டுதோறும் இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு போகிறோம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடத்திட்டுருக்கோம் நம்மளை விட வந்து அங்கே வந்து அதிகமாக இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து தீபாவளி ரெண்டு நாள் கொண்டாடுறோம் வீட்டுக்குள்ளே கொண்டாடுறோம் நீங்கள் பக்கத்து நாடு நெய்பர் கண்ட்ரின்னு சொல்கிற சிங்கப்பூர் பாதை ஒரு மாதம் தீபாவளி கொண்டாடுறாங்க அலங்கார விளக்குகள் ஈவன் வந்து மெட்ரோ ட்ரெயின்லாம் கூட வந்து நம்ம தீப ஒளியை வந்து பெருசாக பண்ணுறாங்க ஆனால் நம்மளோட நம்மளோட பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நம்மளை விட அயல் நாடுகளில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபாலோ பண்றாங்க அது வந்து அந்த விரும்புகிறாங்க அந்த நம்மளோட கலாச்சாரத்தை அவங்க விரும்புகிறாங்க அதை வந்து நம்ம அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்க இருக்கிற ஈவன் நம்மளோட வேற்றுமொழி இனத்தவர் கூட நம்மளோட இத ஓகே வேற்றுமொழி இனத்தவர் அப்படின்னு பேசும்போது தமிழ் மொழி வளர்ச்சி கல்வி இதெல்லாம் பேசும்போது இன்னும் நிறைய அயல்நாட்டில் இருக்கிறவங்களும் இதை கற்றுக்கறதுல ஆர்வமாக இருக்கிறத பார்க்குறோம் தமிழர்களை தாண்டி எந்த அளவுக்கு மற்ற நாடுகளில் தமிழோட வளர்ச்சி மிக அதிகமாக இருக்குன்னு பார்க்குறேன் நம்ம உதாரணத்துக்கு நம்ம சொல்லப்போனால் தமிழர் எங்கெங்கே வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ் வேற்றுமொழியினர் தான் நம்ம இருந்தோம் ஆனால் சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே நம்ம தமிழர் வந்து வசிக்கிறது வந்து இந்த நாட்டிலேருந்து அங்கே போய் புலம்பெயர்ந்தவங்க வந்து ஒரு இருபதாயிரம் பேர் தான் தமிழர் இருக்காங்க ஆனால் வந்து இன்னொரு இருபதாயிரம் பேர் வந்து சைனா கடவுச்சீட்டில் பாஸ்போர்ட்டில் இருக்காங்க டோட்டலாக பார்த்தா நாற்பதாயிரம் தமிழர் வந்து சைனாவில் வசிக்கிறாங்க அந்த நாற்பதாயிரம் தமிழர் வந்து இஸ்லாமியரும் இருக்கிறாங்க கிறிஸ்துவரும் இருக்கிறாங்க இந்துவும் இருக்கிறாங்க ஆனால் தமிழ் மேலே பற்று இருக்கிறவங்க நானூறு மாணவர்கள் இந்த ஆண்டு பிஏ தமிழ் கல்வி படிக்கிறாங்க இப்போ பிஏன்றது இந்த நா நம்ம இந்தியாவில் வந்து மூணு ஆண்டுகள் ஆனால் அங்கே வந்து நாலு ஆண்டுகள் பிஏ ஸோ நானூறு தமிழ் மாணவர்கள் இப்போ வந்து சைனாவில் வந்து தமிழ் படிக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழ் மொழி மேலே வேற்று மொழியினர் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க இன்னைக்கு வந்து கொரியா கொரியா தீபகற்ப நாடு அந்த நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொரியாவுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு வார்த்தைகள் முந்நூறு வார்த்தைகள் வந்து நம்மளோட தமிழ் வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறதா ஒரு ஆய்வு சொல்லுது அதே மாதிரி ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது இடத்துல நம்மளோட ஊர் பெயர்கள் தமிழ் பெயர்கள் வந்து அங்கே இருக்குது இன்னொரு ஆய்வு சொல்லுது இந்த நாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து அந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெண் அந்த நாட்டு இளவரசரை திருமணம் செஞ்சதுக்கான ஒரு அதிகாரபூர்வமாக ஒரு ஆய்வும் சொல்லிகிட்ருக்கு அது மாதிரி நம்மளை தமிழ் இது மூலியமாக நம்மளோட நம்மளோட தமிழ் சமுதாயத்தை நம்மளோட கலை கலாச்சாரத்தை வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் விரும்புகிறாங்க இப்போ சைனாவில் ஒரு ரேடியோவே இருக்குது இப்போ சமூக வலைதளெலாம் பார்க்கலாம் அங்கே இயக்குநராக இருக்கிறத நம்ம தமிழ் பெயரை வந்து விரும்பி எடுத்துக்கிட்டு கலைமகள்னு ஒருத்தர் அவங்க வந்து அப்படி தமிழ் பேசுகிறாங்க கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க திருமணத்துக்கு வந்து இப்போல்லாம் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறதும் மத்தனம் வாசிக்கிறதும் நம்ம வந்து இது பண்ணி மியூசிக்காக வச்சிடும் ஒரு சில பாரம்பரிய கல்யாணம்லாம் நடக்குது ஆனால் அங்கே இருக்கிறவங்க இந்த இது இது மேலே விருப்பப்பட்டு நம்மளோட நம்மளோட இசைக்கருவியெல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க இப்படியெல்லாம் வந்து வேற்று மொழியினர் வந்து நிறைய பேர் நம்மளோட இது இருக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம கனடாவோட பிரைம் மினிஸ்டர் தீபாவளி விழாவில் தமிழ் பாரம்ப நம்ம கூட அந்தளவுக்கு வேஷ்டி சட்டை போட மாட்டோம் அது மாதிரி வந்து அந்த தீபாவளி விழாவை கொண்டாடிப்பார் பொங்கல் விழாவில் சிலம்பம் சுற்றுறாரு ஸோ இது மாதிரிலாம் வந்து எல்லா மொழியினரும் இந்த கலை கலாச்சாரம் தமிழ் கலை கலாச்சாரத்தை மேலே ஒரு பற்று இருக்குது ஈர்ப்பு இருக்குது அதை வந்து விரும்புறாங்க நம்ம நாட்டை விட வெளிநாட்டுல இருக்குது அதிகமாக விரும்புகிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை மேல அதிகப்படியான ஒரு ஈர்ப்போட இருக்காங்கன்னு சொல்லும்போது நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க மொழி கொஞ்சம் கொஞ்சமா மருவி வருது அஹ் அழகிது அப்படின்னு இந்த மொழியை வளர்க்கறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின் போது ஒரு அமைப்போட தலைவர் அப்படிங்கிற முறையில் தமிழ் மொழியோட வளர்ச்சி அதோட வீச்சை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நினச்சிட்டு இது நாங்கள் வந்து ஒரு ஒரு துறையாக இப்போ இணைச்சிட்ருக்கோம் கடந்த ஆண்டு வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா பெரும்பாலும் அந்த டாக்டர்ஸ் மருத்துவர்கள் வந்து அவங்க ப்ரொஃபஷனில் வந்து படிக்கும் படித்ததும் இங்கிலீஷில் படிக்கிறாங்க வெளி அவங்க பேசுகிறதும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க இது இது வந்து இந்தியாவில் இருக்கவங்க தமிழ் பேசிட்டு பேசிட்டுருக்குன்னா இருக்குது ஆனால் வெளிநாட்டில் இருக்க தமிழ் மாணவர்களே தமிழை பேச முடியாமல் அங்கே இருக்கிற அந்த நாட்டு மொழியோட இங்கிலீஷ் காமனாக வச்சுக்கிட்டு அந்த நாட்டில் என்ன மொழி இருக்கோ அதில் தான் இது பண்ணிவிட்டு அது மாதிரி அந்த ஒரு ஒரு துறையிலேயும் அந்த தமிழ் வந்து மங்கி போயிட்டு இருக்குது மருவி போயிட்டுருக்கு அந்த மொழியை மேற்கொண்டு வரதுக்காக நாங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழ் டாக்டர்ஸை ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கிறோம் விங்கு ஒன்று உருவாக்கியிருக்கிறோம் அது அவங்க அவங்க கூட உடனே விங்குன்னா மாட்டாங்க அவங்களுக்கு பயிற்சி மருத்துவர்களுக்கு இந்த இந்தியாவில் இருக்க தமிழ் மருத்துவர்கள் அனுபவமான மருத்துவர்கள் வந்து தங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி அப்படி ஒன்று நினச்சி அதுக்காக ஒரு திட்டம் பண்ணி கடந்த ஆண்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டோம் இப்போ இந்த ஆண்டு வந்து தமிழ் ஆசிரியர்களுக்காக உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழ் ஆசிரியர்களை ஒருங்கிணைக்கிறோம் ஒருங்கிணைச்சி எந்தெந்த நாட்டில் தமிழ் வந்து இதுவாக இருக்கும் அரசாங்கமே ஒரு திட்டம் வச்சுருக்கு நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும் போதே மூணு வருஷம் டெப்டேஷனில் போய் வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யலாம் அரசாங்கமே உதவி செஞ்சு அனுப்புகிறாங்க அது மாதிரி ஒரு திட்டம் இருக்குது ஒரு சிலர் வந்து ஐம்பத்தெட்டு வருஷம் ச ஐம்பத்தெட்டு வயதுக்கு அப்புறம் ஆன பணி ஓய்வு பெற்ற பிறகு அவங்க வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கான திட்டங்கள்லாம் நாங்கள் வகுத்துருக்கோம் அதுக்கான வழிமுறைகள்லாம் செய்கிறோம் இப்போ வந்து நாற்பது நாடுகள்லேருந்து ஒரு ஆயிரம் பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க இந்த நிகழ்ச்சி மூலயமா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் படைக்கிட்டு அவங்கள மூலியமாக அந்த நாட்டில் போகணுன்றதுக்கான ஒரு அடித்தளம் தான் இந்த வருஷம் செஞ்சுருக்கோம் உலக தமிழ் வம்சாவளி இந்த மாநாடு அப்படின்னு சொல்றீங்க ஜனவரி மாதம் ஒரு ஒரு ஆண்டும் இது நீங்க கண்டெக்ட் பண்றீங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு எந்த நாடுகள்ல இருந்தெல்லாம் இந்த மாநாடுக்கு வராங்க அந்த நிகழ்வு பற்றிய நிகழ்ச்சி நிலையில் சொல்லுங்க நாங்கள் வந்து இது வந்து ஐந்தாம் ஆண்டு உலக தமிழர் திருநாள் விழா ஜனவரி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வந்து உலக தமிழ் வம்சாவளி மாநாடு இது வந்து நாப் நாற்பது நாடுகள்ல இருந்து கடந்த ஆண்டு வந்து இருபத்தெட்டு நாடுகள்ல இருந்து வந்தாங்க இந்த வருஷம் நாற்பது நாடுகள்லேருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ இது வரைக்குமே ஒரு ஐநூறு பேருக்கு மேற்பட்டவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அது அது மாதிரி இருக்குது இதில் வந்து தமிழ் எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர்ஸு மேயர் இவங்களெல்லாம் நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் ஏன் நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் அப்படின்னா எந்த நாட்டில் ஒரு ஒரு எந்தமே எங் எல்லோருமே ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து முன்னுக்கு வர முடியாது அரசாங்க உதவி இல்லாமல் நம்ம வந்து எந்த இதுவுமே செய்ய முடியாது அந்த நாட்டில் ஒரு அரசாங்க உதவி எடுக்கணும்னா அவங்கள வந்து நம்ம அடையாளப்படுத்தணும் அதனால் வந்து எல்லா நாட்டு தமிழ் எம்பி எம்எல்ஏ இப்போ ஒரு நாட்டில் வந்து ஒரு தமிழ் கவர்னர் கூட இருக்கார் பாப்பா கினியால் ஒரு தமிழ் கவர்னர் கூட இருக்கார் இவங்களெல்லாம் கொண்டு வந்து அவங்கள அடையாளப்படுத்துகிறோம் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற தமிழர் சாதனை பண்ணவங்களை சாதனை தமிழன் விருது கொடுக்குறோம் அடுத்து வந்து ஒரு சாதாரண ஒரு அகதியாக போயிருப்பாங்க சாதாரணமாக ஒரு வேலைக்காக போயிருப்பாங்க இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தலை நிமிர்ந்த நிமி தலை நிமிர்ந்த தமிழன் அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறோம் வருஷத்துக்கு ஒரே ஒரு ஆளுக்கு வந்து உலகத்தமிழன் விருதுன்னு கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஏஆர் ரகுமானுக்கு வந்து உலகத்தமிழன் விருது கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சுந்தர் பிச்சைக்கு வந்து உலகத்தமிழன் விருது அனௌன்ஸ் பண்ணோம் பட் அவரால் வர முடியல ஸோ இது மாதிரி நம்ம வந்து பிரபலியமாக இருக்கிறவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து அடையாளப்படுத்துகிறோம் இது தமிழ் பாரம்பரிய உணவு திருவிழா கலை கலாச்சாரம் ஆடை திருவிழா எல்லாமே ஒரு ஆறு அமர்வுகளாக இந்த நிகழ்ச்சி நடக்குது அயல் நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதை வந்து ஒரு இங்கே வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு தீர்வு காண்றோம் அதுக்கு வந்து இங்கே இருக்கிற அரசியல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் தலைவரெலாம் இணைச்சி அவங்கள ஒரு தீர்வு காணுறோம் அது மாதிரி ஒரு செஷன் இருக்குது கலை மூலம் எப்படி வந்து இந்த தமிழை வளர்க்கலாம் அப்படின்றதுக்காக சினிமா துறையில் இருக்கிற இயக்குனர்கள்லாம் அவங்க வந்து ஒரு இது பண்ணுறாங்க சமூக வலைதளம் மூலம் எப்படி வந்து தமிழை வளர்க்கலாம் அதே நகைச்சுவையாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு சமூக வலைதளத்தில் ரொம்ப முன்னணியில் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்காக ஒரு செஷன் வச்சுருக்கோம் பரதநாட்டியம் மயிலாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பம் அதுக்காக ஒரு தனி இது இருக்குது ஒரு ஆடை திருவிழா ஒரு ஆடை திருவிழான்றது நம்ம என்ன ஃபேஷன் ஷோ தானே அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அந்த ஆடை திருவிழாவே சாதாரண ஒரு பெண் பிறந்த பிறகு அந்த பெண் வந்து எப்படி வந்து ஒரு தாய் மாமா மடியில் உட்காந்து அந்த உறவுகள் எப்படி வந்து காதனி விழா பண்ணுறோம் அப்புறம் வந்து பூ பூ பூப்படைஞ்ச பிறகு திருமணம் நடக்கிறது திருமணம் நடந்தது வளைகாப்பு நடந்து ஒரு குழந்த பிறகு இது மாதிரி விஷயத்தை வந்து ஒரு கலையாக அந்த ஃபேஷன் ஷோவிலே செய்கிறோம் ஸோ அது வந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்க நிறைய அதை வந்து வரவேற்கிறாங்க அதுலேயும் வந்து நம்ம ஆடை அணிகலன்கள்லாம் நம்ம வந்து நம்ம காதனை போடுறதுனா அந்த காதனைக்கும் உடலுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது இது மாதிரியான நம்மளோட ஆடை அணிகலங்கள் எல்லாத்தையும் வலியுறுத்தி அழகு அந்த அழகு கூட வந்து ஒரு வலியுறுத்தி அதுக்கான நிகழ்வுகளாக இருக்குது தமிழ்னு ஒன்று பண்ணுறோம் வெளிநாட்டில் வந்து இண்டிபெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இந்த நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இசையமைப்பாளர் கூட இணைஞ்சி அது ஒரு இசைத்தமிழ் இருக்குது இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஆறு அமர்வுகளாக நடக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உணவு திருவிழான்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் தேன் தினை இது மாதிரியான மருந்து அதுக்கப்புறம் அவங்க விஞ்ஞான வளர்ச்சியில் எப்படிலாம் வந்துருக்கிறோம் நம்மளோட உணவே மருந்து மருந்தே உணவு அது மாதிரி உணவுகளை வரும் வலியுறுத்தி இந் என்னென்ன கிடைக்குதோ அதில் வந்து வரவங்க எல்லாருக்குமே உணவு திருவிழாவில் இலவசமாக அந்த உணவு கொடுக்குறோம் வெளிநாட்டுலேருந்து வரவங்களுக்கு உள்நாட்டுல இருந்து வரவங்களுக்கு உணவு திருவிழா செஞ்சு கொடுக்குறோம் இது மாதிரி விஷயங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடக்குது உலக தமிழ் வம்சாவழி அமைப்போட ஒரு தலைவர் அப்படிங்கிற முறையில் இது உருவாகி ஐந்து ஆண்டுகள் இது எப்படி செயல்பட்டு இருக்கு இந்த ஒரு அமைப்பு உருவானதன் காரணம் என்ன இந்த அமைப்பு மூலமாக தமிழர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உதவிகள்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க புலம்பெயர்ந்து போனவர்களோட மனநிலை எப்படி இருக்குது தமிழ் கம் பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து பேணி காக்கணும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு உலகளாவிய தமிழர்கள் சிறப்பாக இருக்காங்க ஒரு வம்சாவளி திருநாள் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத ஒரு ஒரு ஆண்டும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இருக்கீங்கன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி இந்த உலக தமிழர் திருநாள் விழா உலக தமிழ் வம்சாலி மாநாடு விஷயத்தை கலைஞர் தொலைக்காட்சி மூலயமா இந்த உலகம் இருக்க தமிழருக்கு தெரிகிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திய கொடுத்ததற்கு கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் புத்தகங்களிலும் செய்தித்தாள்களிலும் நாம் படிக்க தவறிய செய்திகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நம் விட நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றிய சொல் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் தமிழ் இலக்கியங்களில் பழங்கால இலக்கியங்களில் திணைகளின் அடிப்படையிலே தான் அந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கும் இன்றைக்கு அப்படி திணை சார்ந்த எழுத்துகள் என்பது நம்மிடமிருந்து விலகி போய்விட்டது அன்றைக்கு அதை குறிஞ்சி பாலை மருதம் முல்லை நெய்தல் என்று ஐந்து திணைகளாக பகுத்து ஒவ்வொரு இலக்கியமும் எந்த திணை சார்ந்தது என்பதை கூறுகிற பழக்கம் இருந்தது இது என்ன திணை என்றால் இதனை மிக எளிதாக நாம் ஒதுக்கிவிட முடியாது அந்த திணை என்பது அந்த நிலத்தினுடைய பெயர் ஆனால் அந்த நிலத்தில் எது முதன்மையாக இருக்கிறது எந்த ஒரு நிலத்துக்கும் அந்த இடமும் பொழுதும் தான் முதற்பொருள் என்று சங்க இலக்கியம் சொல்லும் குறிஞ்சி என்றால் அது அந்த இடம் மலை சார்ந்ததாக இருக்கும் மருதம் என்பது வயல் சார்ந்ததாக இருக்கும் முல் என்பது காடு சார்ந்ததாக இருக்கும் நெய்தல் என்பது கடல் சார்ந்ததாக இருக்கும் மொத்தம் நான்கு வகை நிலங்கள் தான் ஆனால் பாலையையும் சேர்த்து நாம் ஐந்து என்று சொல்லுகிறோம் ஏன் பாலையையும் சேர்த்து என்றால் பாலை என்று தனியாக ஒரு வகை நிலம் இல்லை முல்லையும் குறிஞ்சியும் ஒரு கொடுமையான கோடை காலத்திலே தங்கள் தன்மையை இழந்து திரிந்து அது பாலைவனமாக போய்விடுகிறது என்பதால் அது இயற்கையான நிலம் இல்லை குறிஞ்சி திரிவு தான் அந்த பாலை என்பதனால் நிலங்கள் நான்கு வகை என்று தான் சொல்கிறோம் இந்த நான்கு வகை நிலங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒழுக்கம் சொல்லப்பட்டது அதாவது குறிஞ்சியிலே இருந்தால்தான் ஒரு குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சிக்கான இடம் மருதல் மருதம் என்பது ஊழலுக்கான இடம் என்று சொல்லப்பட்டது இப்போது பல வினாக்கள் இயல்பாக வரும் குறிஞ்சியிலே இருக்கிறவர்கள்தான் எப்போதும் கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா பாலையில் இருக்கிறவர்கள் எப்போதும் பிரிந்து கொண்டிருக்கிறார்களா என்றால் புறச்சூழல் அகச்சூழலை உருவாக்கும் என்கிற அடிப்படையிலே உளவியல் தன்மையிலே தான் இவை சொல்லப்பட்டிருக்கின்றன வெளியிலே இருக்கிற நிலம் அந்த காலம் வானிலை குழுமையாக இருக்கிற போது மனம் கூடுவதற்கு உரியதாக இருக்கிறது வெயில் தகிக்கிற ஒரு இடம் என்பது அது கூடலுக்கு உரிய இடமாக இருக்க முடியாது இன்றைக்கும் திருமணம் ஆனவர்கள் தேன் நிலவுக்கு ஏன் கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கு மட்டுமே போக வேண்டும் சிவகாசியிலும் ராமநாதபுரத்திலும் தேன் நிலவே கொண்டாட முடியாதா அல்லது நடக்கவே இல்லையா அது அதற்கு உரியதே இல்லை என்கிற பொருளில் அல்ல பெரும்பான்மையாக மனம் புறச்சூழலை விரும்புகிறது என்பதற்காக இப்படி திணைகள் பிரிக்கப்பட்டன இந்த ஒவ்வொரு திணை குறித்தும் நாம் பத்து நாள்களுக்கு ஒரு முறை விரிவாக பார்க்கலாம் அந்த அடிப்படையில் இந்த நெய்தல் திறனை என்பது என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்ப்போம் இந்த நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கும் இருக்கிறது எல்லா காலங்களிலும் எல்லா நாடுகளிலும் கடற்கரை உண்டு நிலப்பரப்பு மட்டுமே இருக்கிற மத்திய பகுதிகளில் இருக்கிற நாடுகளைத் தவிர கரையோரத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலேயும் கடற்கரைகள் உண்டு இந்த உலகத்தில் மூன்றில் இரண்டு பங்கு கடலால் தான் சூழப்பட்டிருக்கிறது ஒரு பங்கு தான் நிலம் எனவே அந்த ஒரு பங்கு நிலத்தின் கரையோரத்தில் இருக்கிறவர்கள் உள்பகுதியில் இருக்கிறவர்கள் கூட கடல் காணுவதற்காக கரையோரம் வருவதை நாம் பார்த்திருக்கிறோம் கடலின் அழகு ஒரு தனி அழகு எப்படி காதலை பாடாத கவிஞர்கள் இருக்க முடியாதோ அப்படி கடலையும் கரையையும் அலையையும் அதன் நுரையையும் பாடாத கவிஞர்களும் இருக்க முடியாது நம் நாட்டில் மட்டுமில்லை உலகம் முழுவதும் பைரன் எழுதியிருக்கிற கடல் பற்றிய ஒரு பாட்டு மிக அருமையானது தடம் காணா கடலிலும் தனிமை புலம்பும் கரையிலும் இசையாய் அலையின் ஒலியிலும் இன்பம் இன்பம் பேரின்பம் என்று பைரன் எழுதுவான் அந்த ஒவ்வொரு வரியும் ஆழமான பொருள் உடையது தடம் காணா கடல் நாம் நடந்து போனால் கடற்கரையில் காலின் தடம் பதியும் ஆனால் கடலில் யார் போனாலும் எத்தனை படகு எத்தனை கப்பல் போனாலும் அதன் தடம் பதிவதில்லை தடம் காணா கடலிலும் தனிமை புலம்புகிற கரையிலும் கடற்கரையிலே நின்று தனிமையில் புலம்புகிறவர்கள் மன அழுத்தமுடையவர்கள் கடலில் நின்று தன்னை விட பல மடங்கு இந்த பூமியை விட விரிந்து கிடக்கிற கடலை பார்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த கரையிலும் இசையாய் அலையின் நுரையிலும் இசையாய் அலையின் ஒலியிலும் அந்த அலை அடிக்கிற அந்த ஒலி இருக்கிறதே அது ஒரு இசையாக இருக்கிறது இவற்றையெல்லாம் பார்ப்பது இன்பம் இன்பம் பேரின்பம் என்று பைரன் எழுதுகிறார் எனவே இந்த நெய்தல் நிலம் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் இந்த இடத்தில் ஒருவிதமான துயரம் படிந்து கிடக்கிறது இந்த ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு ஒழுக்கம் உண்டு என்று நான் குறிப்பிட்டேனே அந்த ஒழுக்கமே அந்த நிலம் சார்ந்துதான் அமைக்கப்பட்டிருக்கிறது எப்படி குறிஞ்சியில் இருக்கிறவர்கள் மலையில் வாழ்கிறவர்கள் கூடி மகிழ்வார்கள் என்பதை போல காட்டு பகுதியில் வாழ்கிறவர்கள் பிரிவில் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் வருவான் என்கிற நம்பிக்கை இருக்கும் கடலை கடந்து போனவன் வருவானோ என்கிற ஏக்கம் இருக்கும் அதைத்தான் முல்லை என்பது இருத்தல் நெய்தல் என்பது இரங்கல் என்பார்கள் இரங்கல் என்றால் வருவானோ மாட்டானோ என்கிற ஏக்கம் அதுவும் அந்த மாலை பொழுது இரவு பொழுதில் ஆள் அறவும் இடத்தில் அந்த கடற்கரையோரத்திலேயே வாழ்கிற மீனவ மக்களினுடைய வாழ்வு தனிமையில் புலம்பும் தரை என்று பைரன் சொன்னதை போல அந்த தனிமை வாட்டுகிற ஒரு சூழல் அந்த கடற்கரை எப்படி இருக்கும் என்று பொதுவாக நாம் எண்ணி பார்த்தால் காலையில் பேரொலியோடு தொடங்கும் எந்த கடற்கரையும் பறவைகள் அதிகம் ஏனென்றால் கடலில் இருந்து வருகிற மீன்களை கொத்தி போக நண்டுகளை கொத்த எனவே கரையில் காலை நேரங்களிலே பறவைகளினுடைய ஒலி கடலுக்குள் போகிற மீனவர்களினுடைய ஒலி அந்த கடற்கரையே பேரொலியோடு இருக்கும் ஆனால் அந்த கடற்கரை மாலை நேரத்திலே அதற்கு நேர் எதிராக பேர் அமைதியோடு இருக்கும் காலை நேரத்தில் பேரொலியும் மாலை நேரத்தில் பேர் அமைதியுமாக ஒரு இடம் உண்டென்றால் அது கடற்கரை தான் கடலுக்குள் சென்றவர்கள் வருவார்களோ இல்லையோ என்கிற கவலையோடும் ஏக்கத்தோடும் இரவில் அலையின் ஒளி தவிர வேறு எந்த ஒலியும் கேட்காமல் நகரத்தைப் போல கட்டிடங்களோ விளக்குகளோ இல்லாத அந்த தன்னன் தனிமையில் கரையில் நின்று பாடுகிற பாடல்கள்தான் சங்க இலக்கியத்தில் நெய்தல் பாடல்களாக நமக்கு தொகுத்து தரப்பட்டிருக்கின்றன எனவே நெய்தல் பாடல்களை படிக்கிற போது ஒரு துயரம் வரும் நெய்தல் என்று ஏன் அந்த நிலத்துக்கு பெயர் குறிஞ்சி என்று ஏன் பெயர் எல்லாம் அந்தந்த நிலத்தில் பூக்கிற பூக்களின் பெயர் பெரும்பான்மையாக எந்த பூக்கள் பூக்கின்றனவோ குறிஞ்சியிலே குறிஞ்சி மலர் அப்படித்தான் முல்லை முல்லை மலர் நெய்தல் நிலத்திலே நெய்தல் மலர்கள் அது குவளை கருங்குவளை என்று சொல்கிறோமே அந்த மலர் மலர்தான் அதை பூ கொடி என்று சொல்லுவார்கள் நீளமான தண்டு உடையது அந்த பூவுக்கும் இருக்கிற இன்னொரு இயல்பு என்னென்றால் எப்படி இந்த காலையிலே நெய்தல் நிலம் பேரு தொடங்கி இரவிலே பேரமைதியோடு விளங்குகிறதோ போலத்தான் இந்த நெய்தல் பூவும் காலையிலே மலர்ந்து மாலையிலே கொம்பிவிடும் காலையிலே அது மலரும் மகிழ்ச்சியாக இருக்கும் மாலையிலே கூம்பிவிடும் எனவே அந்த பூவும் அந்த நிலமும் மக்களின் மனமும் எல்லாம் ஒருங்கிணைந்து போகிற காட்சியை சங்க இலக்கியங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையான சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகின்றது எனவே இன்றைய சட்டம் பகுதியில் நாம் காணவிருக்கும் சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் நாம் விடியலைவா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம் வணக்கம் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பாலியல் வன்முறைக்கு ஆளான பெண்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து நம்ம பேசணும் என்னென்ன ஒரு குறிப்பிட்ட வழக்கில் பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு இளம் பெண் அந்த இளம் பெண் கருவுற்றால் அந்த சமயத்தில் அவள் நிவாரணம் பெறுவதற்கு தகுதி உடையவள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு குறிப்பிட்ட வழக்கில் எழுந்தது பாலியல் பலாத்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது வன் புணர்வு என்று சொல்லக்கூடிய விஷயமே ஒரு பெண்ணுடைய சம்மதம் இன்றி நடைபெறுகிற ஒரு விஷயம் அப்படி சம்மதம் இன்றி நடைபெறுகிற ஒரு விபத்தின் காரணமாக அவளது வயிற்றிலே கரு உருவானால் அதனை அழிப்பதற்கோ அல்லது வளர்ப்பதற்கோ உள்ள உரிமை என்பது ஒரு பெண்ணிடமே இருக்க வேண்டும் அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பெரும்பாலும் மைனர் பெண்களை பதினெட்டு வயதுக்கும் கீழான பெண்களை இப்படிப்பட்ட பாலியல் ரீதியான பலாத்காரத்திற்கு ஆளாக்கியதன் காரணமாக வயிற்றில் கரு உருவானால் அந்த இடத்திலே அந்த பெண்ணுடைய பாதுகாப்பாளர் அல்லது கார்டியன் என்று சொல்லப்படுகிற அந்த மைனர் பெண்ணின் தந்தையோ அல்லது அந்த மைனர் பெண்ணின் பாதுகாப்பாளர் வேறு யாராவதோ அவர் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அந்த கருக்கலைப்பு என்பது சாத்தியமாக இருக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட வழக்கிலே பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்யப்பட்ட பெண் தன் வயிற்றில் கரு உருவாகி இருப்பது தெரிந்த உடனேயே எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் முகமறியாத ஒரு மனிதனுடைய குழந்தை என் வயிற்றிலே வளர வேண்டாம் நான் விரும்பாத ஒரு கரு அது அதை சுமக்க நான் விரும்பவில்லை எனவே அதனை அழிக்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகளிடம் சொல்லுகிறார் இந்த பெண் சொல்லுகிற பொழுது அந்த கரு உருவாகி ஒரு மாதம் ஒன்றரை மாதங்களுக்குள்ளாகவே இந்த விஷயம் பேசப்படுகிறது ஆனால் இதை அரசு அதிகாரிகள் கவனத்திலே எடுக்கவில்லை உடனடியாக அந்த பெண்ணை வந்து கருக்கலைப்பு செய்ய அனுப்ப வேண்டும் அதற்கு மாறாக நாங்கள் வந்து உன்னோட தகப்பனார்கிட்ட பேசுகிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியே வர வழக்கமாகவே உங்களுக்கு தெரியும் அரசு நிர்வாகம் என்பது எவ்வளவு மெத்தனமாக இயங்குகிற ஒன்று என்று ஒரு இருந்து அதுக்கு பக்கத்து சீட்டில் இருக்கிற ஒருத்தர் டேபிளுக்கு போடுறதுக்கே பல நாள் ஆகிற ஒரு விஷயம் அப்படி நடக்கிற நம்முடைய அலுவல் நிர்வாகம் இந்த விஷயங்களுக்கு மத்தியில் இந்த பெண் கேட்ட கருக்கலைப்புக்கான அனுமதி என்பது வழங்கப்படுவது கிடையாது இது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது உங்களுக்கு தான் தெரியும் இப்போ கரு வந்து உருவாகி இவ்வளோ வாரங்களுக்கு பிறகு மூன்று மாதங்களுக்கு பிறகு நாலு மாதங்களுக்கு பிறகு கருக்கலைப்பு செய்ய முடியாது என்று மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட் என்று சொல்கிறது மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது அதில் இவ்வளவு வாரங்களுக்கு உள்ளான கருவைத்தான் நீங்கள் வந்து கருக்கலைப்பு செய்வதற்கு அனுமதி உண்டு அதற்கு மேலே இருக்கிற கருவினை அதற்கு அதாவது <அதிக்கு>, முதிர்ந்த கருவினை <mark> கலைப்பு செய்கிற பொழுது கலைக்கின்ற பொழுது பெண்ணுடைய உயிருக்கோ அல்லது குழந்தையின் உயிருக்கோ கூட ஊறு நிகழலாம் என்கிற கருத்தோட்டத்தோடவே இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது எனவே இப்போ என்ன ஆயிப்போச்சு பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளான பெண் விரும்பத்தகாத கருவை தன் வயிற்றிலே சுமக்கிறாள் அப்போது அந்த குழந்தையை காப்பாற்றுவதுங்கிறது யாருடைய கடமையாகி விடுகிறது யாரோ ஒருத்தர் அந்த பெண்ணை வந்து தன்னுடைய இச்சைக்கு பலியாக்கி விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள் அல்லது கைதியாகி சிறையிலே அரை அடைக்கப்படுகிறார்கள் அல்லது தண்டனை காலத்திலே இருக்கிறார்கள் என்றாலும் அந்த குழந்தைக்கு அவரை தகப்பனாக வைத்த இந்த பெண் தன் வயிற்றிலே சுமக்க விரும்பவில்லை எனவே அந்த சூழ்நிலையிலே தான் அந்த பெண் வழக்கை தாக்கல் செய்கிறாள் அந்த வழக்கு வருகிறது உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியும் அந்நாளிலே உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவருமான நம்முடைய மிஸ்ரா அவர்கள் அந்த வழக்கை ஏடிக்கிறார்கள் ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகி சித்திரவதைக்கு ஆளாகி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்ணுக்கு என்ன பண்றது இப்போ ஒன்றும் இல்லை பலாத்காரத்துக்கு முன்னாடி ஆசிடை வீசிடுறாங்க ஆசிட் விக்டிம்க்கு என்ன இல்லை பலாத்காரத்தில் மண்டை உடைஞ்சு போயிடுது அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் மருத்துவ செலவு என்ன கைகால் நடக்க முடியாமல் பொழுது அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும் அவள் மனநிலை பாதிக்கப்பட்டு விடுகிறாள் அந்த இடத்துல பெண்ணுக்கு வந்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு நிதி குவை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நிதியிலே இருந்து இந்த பெண்ணுக்கு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அது மறுப்புக்கு உள்ளாகிற்று எனவே தான் இந்த பெண் வழக்கு போட்டது உச்ச நீதிமன்றத்திலே வந்து பேசப்பட்டது அப்பொழுது முன்னாள் தலைமை நீதிமன்ற நீதிபதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண் வயிற்றிலே வருகிற கரு அது பாலியல் பலாத்காரத்தால் நிகழ்ந்த ஒன்று எனவே அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கும் வளர்ப்பதற்குமான நிவாரணத்தை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்பதை எடுத்து உரைத்தார் ஆக முன்ன மாதிரி அல்ல பாலியல் பலாத்காரத்தினால் ஒரு பெண் கருவாகி இருந்தால் அந்த கருவை கலைப்பதற்கும் நிவாரண உதவி கேட்கலாம் அல்லது அந்த கருவை வளர்த்தெடுத்து அந்த பிரசவித்த பின்னர் அதற்கான நிவாரணத்தையும் இன்றைக்கு பெண்கள் கேட்க முடியும் அதை ஒரு விஷயத்தை இதில் நான் பார்க்குறேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் கூறியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது மிகவும் வரவேற்கு உ வரவேற்புக்கு உரியது ஆனால் பெரும்பாலான வழக்குகளிலே பாதிக்கப்படுகிற பெண்கள் பலாத்கார வழக்குகளிலே பாதிக்கப்படுகிற பெண்கள் ரேப் விக்டிம்ஸ் என்று சொல்லப்படுகிற பெண்கள் நிவாரணத் தொகையை பெற முடியாமலே வாழ்நாள் முழுவதையும் கழிக்க வேண்டிய ஒரு அவலத்திற்கு ஆளாகிறார்கள் ஒன்றும் இல்லைங்க நிர்பயா வழக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு ஃபிஸியோதெரப்பி மாணவி தன்னுடைய நண்பருடன் இரவு காட்சிக்கு சென்று விட்டு வருகிற பொழுது ஒரு பேருந்திலேயே வைத்து ஐவர் கூட்டு வன்புணர்ச்சி செய்கிறார்கள் கேங் ரேப் நடக்கிறது அந்த பெண் பல சித்திரவதைக்கு ஆளாகிறார்கள் அவருடைய பிறப்புறுப்பிலை கம்பி செருகுவது உட்பட அனைத்து கொடுமைகளும் நடக்கிறது அவள் சுத்தமாக ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டே ஸ்டேட்டுக்கு கோமா நிலைக்கு சென்று விடுகிறாள் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுகிறது தலைநகரிலே மட்டும் அல்லாமல் மாவட்ட பகுதிகளிலும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த விஷயம் நடைபெறுகிறது அந்த வழக்கில் அந்த பெண்ணை வந்து சிங்கப்பூர் வரைக்கும் கொண்டு போய் திரும்ப அதில் பலனளிக்காமல் அந்த பெண் இறந்து போகிறாள் அதற்கு பிறகு மிகப்பெரிய ஹியூமன் கிரை இது வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இந்தியாவிலே இருக்கலாமா தலைநகர் டெல்லியிலே இந்த கொடுமையா என்று சொன்ன இதற்கான ஒரு நிதி அவ அவசியம் என்று நிர்பயா நிதி ஒன்று உருவாக்கப்பட்டது ஆனால் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து அக் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே இந்த நிதி பயன்படுத்தப்படாமலே இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் அப்போ என்னென்ன காரணங்களும் முழிந்தார்களோ அந்த காரணங்களுக்கே பணம் கிடைக்காமல் நிவாரணத் தொகை கிடைக்காமல் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான விக்டிம்ஸ் இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு பெண் வயிற்றிலே கருவை சுமந்தால் அது விரும்பாத கரு கலைப்பதற்கு அரசு காலதம் செய்துவிட்டது என்கிற காரணத்திற்காக அந்த பெண்ணுக்கு மாண்பமை நீதிபதி அவர்கள் ரூபாய் பத்து லட்சத்தை நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருப்பதானது உத்தரவிட்டிருப்பதானது ஒரு நிச்சயமாக வரவேற்கத்தகுந்த அம்சமாகத்தான் நான் பார்க்கிறேன் இதிலே முக்கியமாக அரசுக்கு நான் சொல்ல வேண்டியது இப்படிப்பட்ட நிதிகள் இருக்கிற பொழுது பாதிக்க பெண்ணுடைய துயரை களைகிற முறையிலே உடனடியாக அவர்களுக்கு நிவாரணத் தொகை கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு வந்து ஒரு கால அவகாசம் கூட வச்சுக்கணும் ஒரு பெட்டிஷனோ ஒரு மனுவோ கொடுத்தா மூணு மாதத்துக்குள்ளே அந்த பெண்ணுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சு அந்த உண்மைத்தன்மையை தெரிந்து ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நிவாரணத் தொகையை வழங்குவது என்பதுதான் சரியானதாக இருக்கும் என்ற என்னுடைய கருத்தையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன் இன்றைய சூழலில் நம் மனம் என்பது பல சஞ்சலங்களுக்கு ஆளாகின்றது எனவே இவற்றிலிருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதுர் மொஹிதீன் அவர்கள் நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதாவது படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகளை அத அதை பற்றி நாம் சில உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக நாம் எப்படி அது குழந்தைகளை அதாவது கட்டுப்படுத்துவது சிறு வயதில் குழந்தைகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் அதாவது குழந்தைகளுக்கு பொதுவாக நாம் என்ன செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மருத்துவர்கள் வருகின்றோம் மருத்துவரிடம் வருவதற்கு முன்பாக கிராமத்தில் உள்ள தாய்மார்கள் அது முதலில் அதை நாம் நிறுத்த வேண்டும் சைக்கு நாங்கள் நிறுத்துகின்றோம் அதன் முதல் முதல முதல் முதலாக முதல்வதாக அதை எப்படி நிறுத்த வேண்டும் எப்படி கட்டுப்பாட்டை குழந்தைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுக்கு சில யுத்திகளை நான் கூறுகின்றேன் அதாவது என்ன செய்யலாம் என்றால் குழந்தைகள் பொழுது நான் சொன்னது போல குழந்தைகள் நடு இரவில் தான் சிறுநீர் கழிக்கின்றது சில குழந்தைகள் பகலிலும் கூட தூங்கினால் சிறுநீர் கழித்து விடும் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் இரவில் குழந்தைகளை அதாவது இரவில் ஏழு மணிக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு திரவ பொருள்கள் கொடுப்பதை நிறுத்திவிட வேண்டும் ஏழு எட்டு மணிக்கு பிறகு குழந்தைகள் தண்ணீர் கொடுப்பதோ திரவப் பொருள்கள் நீர் பொருள்களை அழிப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் குறைத்து என்றால் அது நீருடைய அது அதனை தவிர்க்கலாம் ஒரு முறை இருக்கின்றது இரவில் படுக்கையில் பெட்டை நினைப்பதை பெட் வெட்டிங் வருவதை நாம் குறைத்து கொள்ளலாம் ஒரு முறை இன்னொன்று என்றால் குழந்தைகளுக்கு அதாவது பிளேடரை பெருசாக்குவது பிளேடரை பெருசாக்கி அதனுடைய கொள்ளளவை அதிகப்படுத்தினால் இரவு முழுக்க அது ரொம்பாது காலையில் அதுக்குள்ளே அது நிரம்பரத்துக்குள் விடிய விடிய கலம் வந்துவிடும் குழந்தை தானாக பாத்ரூமில் போய் சிறுநீர் கழித்துவிடும் ஆகவே சில குழந்தைகளுக்கு பிளாடர் சிறுநீர் பை சிறிதாக இருந்தாலும் கொள்ளளவு சிறிதாக இருந்தாலும் அது ஃபுல்லான ஒன்று என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அது நீர் வெளியே வந்துவிடும் அது பெட் வெட்டிங் என்று கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆகவே நாம் அந்த பிளாடரை பெரிதாக என்ன செய்ய வேண்டும் என்றால் குழந்தைகள் பொதுவாக பகலில் வருகின்றது குழந்தை சிறுநீர் கழிக்கும் போது நாம் குழந்தைகள் என்ன சொல்ல வேண்டும் என்றால் கொஞ்ச நேரம் அடக்க சொல்லணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கொழஞ்ச அடக்க சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சம் அடக்கிக்குமா அப்புறம் போகலாம் அப்படின்றது குழந்தை உச்சாவதுக்குன்னு சொன்ன உடனே கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு அடக்கிக்கணும்னு சொல்லணும் குழந்தை கொஞ்சம் இவரு கட்டுப்படுத்த தெரியும் ஒரு ஒரு நிமிஷம் கட்டுப்படுத்த வேண்டும் இப்படி நாம் அதை அதை கொண்டு வந்தோம் என்றால் நாளடைவில் ஒரு நிமிடம் என்பதை ஐந்து நிமிடமாக்கலாம் ஐந்து நிமிடத்தை பத்து நிமிடமாக்கலாம் பத்து நிமிடம் கட்டுக்குள் கொண்டு வந்தோம் என்றால் அந்த நீர் ஃபுல்லாக பிளாடர் தன்னால் விரிய ஆரம்பிச்சிடும் உள்ள பிளாடருக்குள்ளே நீர் இருக்கின்றது நீர் வெளியில் வரவிடாமல் நாம் அடக்கிக்கோணும் என்றால் அந்த பிளாட் அணிச்சையும் விரிய ஆரம்பிக்கும் அப்படி விரிய விரிய அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் என்று ஆக ஆக பிளாட் நிச்சயம் நல்ல விரிய ஆரம்பிக்கும் விரிய ஆரம்பித்த பிறகு அந்த பிளாடனுடைய கொள்ளளவு அதிகமாக்கலாம் அந்த கொள்ளளவை அதிகமாக்கும் பொழுது நைட்டில் குழந்தை படிக்கின்றது கொள்ளளவு அதிகமாக இருக்கின்றது அது பிளாடை ஃபுல்லாகிறதுக்குள்ளே விடியாக்கலாம் வந்துடும் பிரச்சனை இருக்காது பெட்டில் பெட் வெட்டிங் என்பதை தவிர்க்கலாம் அது ஒரு முறை அடுத்த முறை இருக்கின்றது என்னவென்றால் அதாவது பெல் அண்ட் பே பேட் டெக்னிக் என்கின்றது அதாவது அது க சர்ஜிக்கல் ஸ்டோரில் இருக்கின்றது அதையும் நாம் பயன்படுத்தலாம் அதை குழந்தையை படுக்கும் பொழுது குழந்தையின் வயிற்றில் அதை கட்டிவிட வேண்டும் என்றால் அது பிளாடர் ஃபுல் ஆன உடனே அது பெல் சவுண்டு வரும் பெல் சவுண்ட் வந்தவுடனே அந்த குழந்தையை நாம் எழுப்பி நாம் அதை சீர்த் கடிக்க வைக்கலாம் இல்லை என்றால் குழந்தைகளை பெற்றோர்கள் கவனமாக எழுப்பி எழுப்பி அப்பொழுது அப்போ அப்போ எழுப்பி குழந்தையை சிறுநீர் கூட வைக்கலாம் சில நேரங்களில் ஏனென்றால் சில பெற்றோர் கூறுகின்றார்கள் சார் நான் குழந்தையை அழைத்து கொண்டு பெட்டில் ஐ மீன் சிறுநீர் கழிக்க விட்டு தான் படுக்கிறேன் அடுத்த ஐந்து நிமிடத்தில் மறுபடியும் சிறீர் கழித்து விடுகிறது பெட்டை நடத்தி விடுகின்றது படுக்கை நடத்தி விடுகிறது கூறுகின்றார்கள் ஸோ அதுபோல் உள்ள குழந்தைகளுக்கு இதுபோல் பெல் அண்ட் பேட் டெக்னிக் இருக்கின்றது அந்த பெல் பேடை நான் வைத்து கட்டிக்கொள்ள வேண்டும் அது பிளாடை ஃபுல்லானவன சவுண்டு வரும் பெல் சவுண்டு வந்தவொடனே குழந்தையை எடுத்துக்கொண்டு நாம் அதாவது டாய்லெட்டில் விட்டு விடலாம் அது குழந்தை சிறுநீர் கழித்து விடும் அதுவும் ஒரு முறை ஸோ இதுபோல் சில முறைகளை நாம் கையாளம் என்றால் அது அது பெட்டில் படுக்கையை நினைப்பதை நாம் குறைத்து கொள்ளலாம் இது இது வந்து சிறீரை கட்டுப்படுத்த மட்டும்தான் ஆனால் அந்த குழந்தைகள் ஏன் அது சிறுநீர் கழிக்கின்றது என்பது நான் சொன்ன கருத்துக்கள் இருக்கின்றது அந்த கருத்துக்களை நீப்பதற்கு மருத்துவர்கள் தான் முக்கியம் மருத்துவர்களிடம் நாம் செல்வதற்கு நாம் அஞ்சக்கூடாது அதாவது சில பேர் எப்பொழுது கூட்டு வருகின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால் அதாவது குழந்தைகளை பெட்ரோல் கூட்டு கொண்டு வருகின்றார்கள் எங்களிடம் வந்து சிறுநீர் கழிக்கின்றதை கூறுகின்றார்கள் எந்த கட்டத்தில் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் என்றால் பொதுவாக அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகப் போகின்றது திருமணமாக போகின்றது எந்த ஒரு அச்சத்தில் கொண்டு வருகின்றார்கள் அதாவது அங்கே திரு ஸ்ரீநீர் கழிக்கப் போகுது என்று பயந்து போய் கொண்டு வர்றார்கள் இல்லை என்றால் வெளி வெளியூருக்கு போக வேண்டியது இருக்குது வெளியே இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது முக்கியமான இடங்களுக்கு போக வேண்டியது இருக்கின்றது தவிர்க்க முடியாத எண்ணங்களுக்கு போக வேண்டியது இருக்குது அங்கே குழந்தை சிறு கழிக்குமோ என்று அப்படித்தான் அவர்கள் கொண்டு வருகின்றார்களே ஒழிய குழந்தையினுடைய பாதிப்பை அவர்கள் எண்ணுவதில்லை குழந்தைங்களுக்கு சைக்கப்படுத்தாது இருக்கின்றது ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது அதை ரிமூவ் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தெரியவில்லை ஆகவே அது தெரிந்து கொண்டு நாம் இதுதான் காரணம் என்று கொண்டு வரக்கூடாது அவர்கள் கொண்டு வருவதற்கு காரணமே அவர்கள் ஒன்று அவர்களால் முடிந்தாலும் பார்க்கின்றார்கள் திட்டி பார்க்கின்றார்கள் பேசி பார்க்கின்றார்கள் அடித்து பார்க்கின்றார்கள் முடியவில்லை என்று கொண்டு வருகின்றார்கள் இந்த திருமணமாக போகின்றது அசிங்கமாயிருமே என்பது அதுக்காக கொண்டு வருகின்றார்கள் அடுத்தபடி வெளியூருக்கு போகணும் என்று அதுக்காக கூட்டி வருகின்றார்கள் அந்த ஒரு இனத்தில்தான் அவர்கள் கொண்டு வருகின்றார்களே ஒழிய இந்த இனத்தில் அல்ல குழந்தையை பிற்காலம் பாதிக்கும் என்ற எண்ணத்தில் அவர்கள் அது செய்வதில்லை ஆகவே பெற்றோர்களை நீங்கள் படுக்கையில் சிறுநீர் கழிப்பதை மிக எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் எனக்கும் அப்படித்தான் எங்கள் அப்பாவுக்கு அப்படித்தான் தாத்தாக்கு அப்படித்தான் எந்த என்ன வேண்டாம் அதை விட்டு விடுங்கள் நீங்கள் முறை மருத்துவரிடம் வந்து அவர்களை நீங்கள் ஆலோசனை செய்தால் அவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள் எப்படி அதை நிறு நிறுத்த வேண்டும் என்று அதனுடைய பெத்தாலஜி என்ன அது என்ன காரணம் என்று அதையும் நீக்க வேண்டும் இதையெல்லாம் செய்தோம் என்றால் அந்த குழந்தைகள் மிக சிறப்பான குழந்தைகளாக வரும் அதாவது பொதுவாக எடுத்துக்கணும் என்றால் எந்த குழந்தைகள் எப்படி வருகிறது என்று ஒரு 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 லைன் பார்ப்போம் அதாவது குழந்தைகள் சிறுவயது பார்க்கின்றோம் குழந்தைகள் அழும் அல்ல அப்படி மூச்சு நின்றோம் அதுக்கு வந்து பிரித்துகோடி ஸ்பெல் என்று நாங்கள் கூறுவோம் அது குழந்தைகள் அச்சின்ன அழுதாலே மூச்சு அப்படி நின்றோம் பெற்றோர் பயந்து விடுவார்கள் குழந்தை அப்படி மூச்சு நின்றுமோ எது உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அந்த குழந்தைகளை தட்டி கொடுத்து அப்படியே வச்சுருப்பாங்க அந்த குழந்தைகள் ஊசி போட மாட்டார்கள் அந்த குழந்தை அளவே மாட்டார்கள் ஏன்னா மூச்சு நின்றுவிடும் என்று நாளடைவில் அந்த குழந்தை அதிலே ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொள்கிறது தனக்கு வேண்டியதை சாதிப்பதற்காக அது ஆயுதமாக எடுத்துக்கொள்கின்றது அதிலிருந்து பிரித்துக்கோண்டி ஸ்பெல் என்ற பெயர் அது இரண்டு வகை இருக்கின்றது ஒன்று சைனாட்டிக் இன்னும் நான் சைனாட்டிக் சைனாட்டிக் என்றால் அந்த குழந்தை அழும்பொழுது வீடு முகமெல்லாம் புழுவாயிரும் அந்த மாதிரி குழந்தை கார்டியாக் ப்ராப்ளம் உள்ள குழந்தைகள் தான் அப்படி இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டியதுதான் முழுவாகி விட்டு வைத்துக்கொள்வோம் அந்த குழந்தைகளுக்கு இருதய பிரச்சனை இருக்கின்றது அதனால் அந்த குழந்தைகளை நாம் கூடாது அழாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முன்னெச்சரிக்கைகள்லாம் சரிதான் இல்லை என்று சொல்வதற்கில்லை ஆனால் நான் சைனாட்டிக் அதுபோல் ப்ளூ இல்லாமல் அந்த குழந்தை அழும்பொழுது நாம் அதை பயந்து போய் நாம் அது இஷ்டத்துக்கு விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் அந்த குழந்தை அதை ஆயுதமாக எடுத்துக்கொள்கின்றது அந்த குழந்தைகள் தான் பெருத்து கொள்கை ஸ்பெல் வருகின்றது சின்ன வயதில் அந்த குழந்தை நாம் அதை கண்டு கொள்வதில்லை குழந்தைக்கு உயிர் என்று விட்டு விடுகின்றோம் பயந்து போய் இது விட்டு விடுகின்றோம் அந்த குழந்தை அதுவே அது பாசிட்டிவாக பயன்படுத்தி கொள்கின்றது மூன்று வயது வரும்போது அடம் பண்ணுகிறது டெம்பாக வருகின்றது அது அடம் பண்ணுது அடம் பயந்து போய் கொடுத்துருவோம் எங்கள் மூச்சு நின்று என்று அடம் பண்ணுகிறது மூன்று வயதில் ஆறு வயது வரும்போது ஏடி வருகின்றது ஒம்பது பத்து வயது வரும்போது சிறுநீர் கழிக்கின்றது பெட்டில் சிறுநீர் கழிக்கின்றது அன்ட்ரீட்டட் ஆரம்பத்திலே நாம் அந்த குழந்தையை நாம் கவனிக்காதனால் சிறுநீர் கழிக்கின்றது வர்த்தக ஸ்பெல் அதாவது மூச்சு அடைக்கின்றது அழுதால் அங்கே டெம்பர் டெண்டர் வருகின்றது அடம் அணுகின்றது அதன் பிறகு ஏடிஎஸ்சி வருகின்றது பத்து வயது வரும்போது அந்த குழந்தை பெட்டில் சிறுநீர் கழிக்கின்றது பதினைந்து வயது வரும்போது ஸ்லீப் வாக் தூக்கத்தில் நடக்கின்றது குழந்தை ஸ்லீப் வாக்ஸ் சொல்லுகின்றோம் தூக்கத்தில் அப்படி நடக்கும் வந்து படுத்துக்கிறோம் ஸ்லீப் வாக்கிங் பெரிய குழந்தையாக வரும்போது கான்டாக்ட் டிஸார்டர் நடத்தை கோளாறு உள்ள குழந்தையாக மாறுகின்றது கிரிமினலாக சில குழந்தைகள் அன்ட்ரீட்டட் குழந்தைகள் எல்லாம் கிரிமினலாக மாறுகின்றது நாம் இந்த நாட்டு கிரிமனல் குழந்தைகளை ஏ அற்பணிப்பிக்க வேண்டும் தாய்மார்களை யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு சின்ன விஷயம்தான் இதெல்லாம் இது அந்தந்த காலத்தில் நாம் அதை அதை சரி பண்ணி விட்டோம் என்றால் விடும் அதை அங்கே விட்டதனால் வரக்கூடிய விளைவுகளை பாருங்கள் ஏடிகேஸ் வரைக்கும் வந்துடுது வந்து அப்புறம் கிரிமினல் டிஸார்டர் நடத்தை கோளாறு குழந்தையாக மாறி நடத் நாட்டுக்கும் நாட்டை அழி அழிபாதைக்கு செல்கின்ற குழந்தையாக மாறுகின்றது நாம் தேவைதானா யோசித்து பாருங்கள் பெற்றோர்களை தாய்மார்களை மீண்டும் குரணோவியம் இன்ப புதையல் குரலோவியத்தின் வழி நடந்து அந்த வழியிலே நமக்கு கிடைக்கின்ற நலன்களை அனுபவித்து சுகங்களை அனுபவித்து திருக்குறள் இன்பச் சோலை அதை இதுவரை பாலை என்று எண்ணிக்கிடந்தோம் சோலைக்குச் செல்லுவோம் அதிலே கருத்து கானமையில் ஆடும் கொள்கை குயில் கூவும் நல்ல விளக்கங்கள் என்ற புள்ளிமான்கள் துள்ளும் அத்தகைய சோலையிலே ஆனந்தத் தென்றலாம் அரசியல் தென்றல் வீசும் அத்தகைய அரசியல் தென்றலாக இலக்கிய பெட்டகமாக இன்பப் புதையலாக இல்லற கருவூலமாக கிடைத்திருக்கிற ஓவியம்தான் குரலோபியம் அதன்படி நடந்து நாட்டை வளர்ப்போம் நலன் குவிப்போம்